ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ப்ராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ப்ராங்க்ஸ்டர் சூர்யா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நியூ இயர் ப்ராங்க்குங்க. இன்றைக்கி நான் பார்ட்டிக்கு போகிறதா எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு ஃபன் பண்ண போகிறேன். அது என்ன பண்ண போகிறேன்னு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி இங்கே வர வைப்போம். ஒரு ரீசனும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள். ஐயோ, எடுக்க மாட்டேன். ஹலோ ஹலோ, என்னப்பா எங்க இருக்க? இதோ சித்தி வீட்டுல. என்ன சித்தி வீட்டுக்கு எதுக்கு போனேன்? இல்லம்மா, இங்க ஜாக்கெட் இருந்துச்சு, சரி இன்னைக்கு வெளில போறேன், அதனால ஜாக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு இங்க வந்தேன். டைம் ஆயிடுச்சு, சாதா பார்ட்டி கிளம்புறமா இன்னைக்கு நைட்டு. நியூ இயர்ல சரி, காலையிலேயே போன வீட்டு விட்டு கிளம்பி எங்கதான் போயிருக்க? இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனோம்மா, அவனுங்க கூட அப்படியே பப்பு போயிட்டு என்ட்ரிலாம் போட்டு இப்போ தாம்மா வந்தோம். அப்படின்னா சித்தி வீட்டுக்கு வந்துட்டு, சரி ஜாக்கெட் இங்கே இருந்துச்சு எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு வந்தேன். கொஞ்சம் காசு வேணும்மா நைட்டு பார்ட்டிக்கு போகிறதுக்கு. என்ன காசு வேணுன்ற? ஏன் எந்த காசு இருக்கு? அம்மா அங்கே கொஞ்சம் செலவுலாம் இருக்குமா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, ஒரு 2000 ரூபா வேணும்மா. என்னது 2000 ரூபாயா? ஆமாம்மா. எடுத்துட்டுவாம் இருக்கு. 100 ரூபாய் வச்சு வண்டிக்கு 1 லிட்டர் பெட்ரோல் கூட போட முடியாது. 1 லிட்டர் 126 ரூபாய். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? சரி கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துருவோம் சித்தி, நான் அப்படியே இங்க இருந்தே கிளம்புறோம்மா. நீ வந்து வீட்டுல வா 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 ப்ளீஸ்மா, டைம் ஆயிருச்சுமா, ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருக்குமா, வந்து கொடுத்தீங்கன்னா அப்படி நான் காசு வாங்கிட்டு கிளம்பிடுவேன். சூர்யா, என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்க? அதுல வீட்டுல வேலை இருக்குடா. மாமாமா ப்ளீஸ் மாமா, வந்து குத்துட்டு மட்டும் போயிருமா. நினைக்கிறேன் பார்ட்டிக்கு போற 100 ரூபாய் சின்னமா போட முடியாது, பெட்ரோல் கூட போட முடியாது. வேலைக்கு போனோம், சரக்கடி விட்டுறோம், சிகரெட் விட்டுறோம். இல்லம்மா அதெல்லாம் எனக்கு இல்லைல்ல, ஸோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து நல்லா படிக்கணும் இந்த வருஷம், செமஸ்டர்ல அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணிடணும். பண்ணீங்களா மாட்டீங்களா சரி பண்றேன். சரக்கு என்ன குடிக்கிறியாடா? இல்லம்மா குடிக்கலான்னு வச்சிருந்தா. குடிக்கிறியாடா?
அதான் உடச்சிட்டேனேம்மா, எப்படி குடிக்கிறது? உள்ள வச்சிருந்தமா சரக்கு. சரக்கு பாட்டில் உடஞ்சிச்சுன்னு பெருக்கு சொல்லுவாங்க. பெருக்கு சொல்லுவாங்க பீங்கெல்லாம் இருக்குமா, கால கீழே குத்திக்க போகுதுமா, அதெல்லாம் கிளீன் பண்ணுவோம். மா இருந்த ஒரு சரக்கும் போச்சு. இன்னொரு பாக்கெட்ல வச்சிருந்தமா. ஐயோ நைன சீட்டு நானே இருந்த ரெண்டு பாட்டிலும் உடஞ்சிச்சுன்னு ஃபீல் பண்ணிருக்கேன். நீங்கள் வேற சொன்னோம் சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற. ஆ சூடு சொன்ன மானே என்ன உனக்கு இருக்கே ஒரு வீட்டில் வந்து இப்படி பாட்டிலுங்க எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு தெரிய அறிவியல் உனக்கு. நான் தான் பப்புக்கு எடுத்துகிட்டு போய் தானே குடிக்கிறேன், வீட்டில் குடிக்கலையே. என்ன பப்பு கப்புன்ற வாய், ஐயோ பிசுறு பிசுற கிடக்கையே வந்துடுறேன். என்கிட்ட நவுதுருமா, நவுன் தானம்மா வர முடியும். ஐயோ பெருக்குமா எல்லாத்தையும் காலில் காலில் குத்தும்மா, காலில் குத்தும். யார் உடைச்சது? நான் எங்கே உடச்சு? அதுவாக தானே விழுந்து உடஞ்சிச்சு. உடஞ்சில யார் வச்சிருந்தது? யார் வச்சிருந்தது? நான் தான் வச்சிருந்தேன். பெருக்கு கிளீனாலு தூ தூ இதை தண்ணியை போட தொடச்சி எடுக்கிற எல்லாத்தையும் காசு கொண்டு கொடுக்க வந்தா இந்த வேலை வச்சுருக்கேன். எனக்கு ₹100 இந்த சார் யார் உங்கள் தாத்தாவை கொடுக்குறா? இதெல்லாம் காஸ்ட்லி சரக்கு, ₹100 நாலு லேஸ் பாக்கெட் தான் வாங்க முடியும். இது ஏன் வந்துச்சு உனக்கு? இது நான் சேர்த்து வச்சிருந்தேன். சேர்த்து வாய்ச்சு மூஞ்சி ஒரு நல்லா ஆமா நல்லா தெரிஞ்சுக்கோ. பீங்க பாரு உனக்கு எப்படி பீஸ் பீஸாக கிடக்குன்னு பிடிச்சது. இந்த ஆட்டம் அங்கே இல்லைம்மா, அங்கே அங்கே வருமா, ஓடுது பாருமா, அதெல்லாம் பிடிமா. நான் போயிட்டு டம்ளர் இருக்கு இல்லைனா கிண்ணம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். அப்படியே அள்ளி வாரி அதில் ஊற்றிக்கிட்டு இல்லம்மா இல்லாம தண்ணி மிக்ஸ் பண்ணுமா, இதில் ராவா இருக்கும், அடிச்சா ரொம்ப கிரிகிரின்னு ஆக்கி விட்டுரும். தண்ணி மிக்ஸ் பண்ணுவோம் இல்லம்மா இல்லாம பீங்கானா இருக்குமா, அதனால தான் தொண்டைக்குள்ள வயிற்று இருக்கும். டீ வடிகட்டி இருக்கா, அதில் வடிகட்டி எடுத்து ஊற்றிக்கலாமா? அரே சோறு நல்ல வாயில் ஏதாவது வந்துட போதா எனக்கு, கெட்ட கெட்ட வார்த்தை ஏதாவது கேட்டு வந்தேன் நான். லைட்டாக குடிச்சு பாருங்க, வாயில வாந்தி தான் வரும். தெரியுதுல எனக்கு வராதுமா, எனக்கு பழகிருச்சுமா.
எவ்வளவு நாள் நான் பழகி வச்சிருக்க? அது ஒரு 4-5 வருஷம். ஐயோ, நான் என்ன செய்யட்டா? நீங்களும் பழகிக்கோங்க. குடிச்சு நான் குடிச்சு பழகிக்கிறவா? அட அறிவாடி ஜென்மமே, முஞ்சி முகாட்டை வரதுக்கே பெருக்கிறாங்க பெருக்கிறா புஸ்தே அஞ்சு வர இங்க புள்ள பீங்கான கிடக்கு. ஐயோ, உனக்கு என்ன பண்றது? நானே 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு பப்புக்கு கிளம்பிடுவேன். நியூ இயர் செலிப்ரேஷன் வேறு இருக்குமா, டைம் ஆகுதுமா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே வெயிட் பண்ணிருப்பாங்கம்மா. வீட்டு விட்டு வெளில போன வச்சுக்க, நீங்கள் காலக்காய் முடிச்சிருவேன். நான் வருஷத்தில் ஒரு நாள் இருந்தாலும் பரவாயில்லையே. 2023 ஸ்டார்ட் ஆக போதுமா, வீட்டில் இருந்து என்ன பண்ணுறது? சரி, நான் கோயிலுக்காச்சும் போயிட்டு வரேன். எனக்கு பெருக்கிட்டே இருக்கேன், நான் போய் கோயிலுக்கு போயிட்டு வா. சாமி கும்பிட்டு வரமா? நீ சாமி இதை பெருக்கி கிளீன் பண்ணி துணி போட்டு தொடச்சிட்டு அப்புறம் போமா. உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். என் பேரில் நீ அர்ச்சனை பண்ண வேணாம். இந்த அர்ச்சனை பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியல லட்சணம். மா, இந்த பூஜை தான் போட முடியாமல் ஆயிடுச்சம்மா. இனி யாரும் பூஜையை போட்டிருக்கணும், எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பானுங்க. என் பாட்டெல்லாம் உடஞ்சிச்சு. போமா மாமா மாமா போகுது பாருங்களா. கிளீன் பண்ணி அதை தள்ளி போட்டுருமா, நான் போயிட்டு வந்துடுறேன். எட்டுத்தில சாத்தியம் நான் சொல்லிட்டேன். நியூ இயருக்கு டைம் ஆயிடுச்சுமா. என்ன நியூ இயர்? இந்த நியூ இயர் இங்கே ஆக்கி வச்சுக்கே தானே நியூ இயர். இதெல்லாம் யார் கிளீன் பண்ணுறது? நீங்க தான். சித்தி வந்துடுவா, என்ன வந்து திட்டுவா? நான் அப்படின்னு வீட்டு பக்கமே நீ வரவே மாட்டேனியே. சொல்லிட்டேன், காலக்காய் குடிச்சு போட்டுருவேன் நான். அறியாத நான் கிளீன் பண்ணி தோட ஃபஸ்ட்டு. நியூ இயர் அன்னைக்கு தான் எல்லாம் சிட் மூஞ்சி மோரம் கொட்டக்கே வரேன். என் பாராணிக்கு பல்லு ரெண்டு கல்லட்ட போற மாதிரி போ. இங்கெல்லாம் பீங்கானா இருக்கு, ஒழுங்காவே பெருக்கல. நீ வந்து செய்யல. இதுல என்ன இருக்க? தண்ணி அறிவுகளை சென்மவை இதோ எப்படா திறப்பை விட தண்ணி. போன ஜென்மத்தில் நான் சிலம்பம் ஸ்டூடெண்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன். வெங்காயம் அப்பா பார்த்து பெருக்குமா. தண்ணி ஃபஸ்ட்டு முக்கியம். அடே, நல்ல
என்னம்மா நீங்க எதனமா தொடக்கி சொன்னீங்க? தொடக்கினா புளிஞ்சி தொடறா? ஓ புளியனமா? அங்க புளியடல. அள பைடா புளி. அட பரோ வீட்ல வேற வேற செஞ்சி நடக்க தெரியும் உங்களுக்கு. ஊர சுத்தி சுத்தி வரீங்களா?